அம்மாவின் வீட்டில் பெண் குழந்தை பிறந்தது. அங்கன்வாடி சகோதரியின் புன்னகை வெற்றியின் அடையாளம். இது போன்ற லட்சக்கணக்கான சகோதரிகளின் முயற்சி வெற்றி பெற்றுள்ளது. பெண் குழந்தைகளை காப்பாற்றுவோம், படிக்க வைப்போம். 2015 ஆண்டு பாணிப்பட்டில் தொடங்கிய இந்த முழக்கம் மக்களின் மனதில் ஆழமாக பதிந்தது. கருவில் குழந்தையை கலைக்கும் கொடுமைக்கு எதிராக பெண்களே கொதித்தெழுந்தார்கள். பெண்களை தெய்வமாக மதிக்கும் சிந்தனை உறுதி பெற்றது. மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. நாட்டின் மக்கள் தொகையில் பாதி அளவு உள்ளவர்கள் தொடர்பான குறுகிய சிந்தனையில் இந்த மந்திரம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. மகளிரின் சுயசார்பு சிந்தனைக்கான பயணம் தொடங்கியது. வீட்டில் மகள் இருந்தால் மகிழ்ச்சி நிலவும் என்ற எண்ணம் தோன்றியது. சுதந்திரத்திற்கு பிறகு பல ஆண்டுகள் புறக்கணிக்கப்பட்ட மாற்றங்களை மக்கள் சக்தியே மாற்றி அவர்களுக்கு சமூக மாற்றம் மற்றும் அதிகாரமளித்தல் ஆகியவற்றை உருவாக்க முடியும் என்று யாருக்கு தெரியும்? நாட்டின் முதன்மை சேவகரின் அறிவிப்பால் தூய்மை இந்தியா போன்ற இயக்கங்கள் மக்கள் இயக்கங்களாக மாறி வருகின்றன. கழிப்பறை அமைந்ததால் வீடுகள் மரியாதைக்குரிய வீடுகளாயின. மகள்கள் பள்ளிக்கு செல்ல தொடங்கினர். திறந்தவெளி மலம் கழிப்பதால் ஏற்படும் நோய்கள் குறைய தொடங்கின. முதல் முறையாக சானிட்டரி பேட் போன்ற பெண்களின் தேவைகள் பொதுவெளியில் விவாதிக்கப்பட்டது. பிறகு இந்திய மகள்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்தன. இந்தியா ஒரு புதிய பயணத்தை நோக்கி முன்னேறத் தொடங்கியது. அதில் வருங்கால தலைவர்களான குழந்தைகளுக்காக மிஷன் இந்திரதனுஷ் தடுப்பூசி ஒரு கவசத்தை ஏற்படுத்தியது. பின்னர் ஊட்டச்சத்து முயற்சிகளை தொழில்நுட்பத்துடன் இணைப்பதன் மூலம் சமச்சீர் வளர்ச்சிக்கு வழிவகுக்கப்பட்டது. அங்கன்வாடி சகோதரிகளுக்கு தொழில்நுட்ப உதவி கிடைத்தது. புத்தகங்களில் பதிவு செய்ய வேண்டிய தகவல்கள் தொழில்நுட்பத்தால் எளிதாக்கப்பட்டன. இப்பொழுது நல்ல முடிவுகள் ஏற்பட்டுள்ளது. इसमें हमारा जो हितग्राही हमारा बच्चा हुआ वो हमें सभी जगह अलग अलग जहाँ भी हमें उसको सेवा देना होती है वो दिख जाता है. पहले क्या होता था कि हमें अलग अलग रजिस्टरों में उसका नाम दर्ज करना पड़ता था कि हमें टेक होम में अलग करना है, वृद्धि निगरानी में अलग करना है, पोषण आहार में अलग करना है. तो अब ये सारी प्रॉब्लम हमारी ख़त्म हो गई है. नहीं होगा ये कोई विकल्प इसमें है ही नहीं है. इतनी सुविधा मिलने के बाद इस लक्ष्य को प्राप्त करके ही रहना है और कुपोषण समाप्त ही करना है. சரிபாதி மக்கள் தொகைக்கு அதிகாரம் அளிப்பதற்காக எடுக்கப்பட்ட வரலாற்று முடிவுகள் மட்டுமல்ல, பல திட்டங்களும் தீட்டப்பட்டன. நாட்டில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக உறுதியான சட்டங்களும் இயற்றப்பட்டன. விறகு அடுப்பில் சமைத்து புகையில் சிரமப்பட்டு துயருற்ற வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு மகளிர் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று கனவு காண ஆரம்பித்துள்ளார்கள். கிராமத்து பெண்கள் தங்கள் சுய மரியாதையை மேம்படுத்த உறுதியேற்று உழைக்கிறார்கள். पहले हम जंगल जाकर लकड़ियां तोड़कर लाना पड़ता था. यहाँ पे बारिश भी बहुत पड़ती है तो सूखी लकड़ियां रखने में भी बहुत परेशानी होती थी. फिर चूल्हा जलाकर खाना टाइम पर नहीं बनता था तो बच्चों को भी खाना टाइम पर नहीं मिलता था. बच्चे भी बहुत परेशान होते थे. फिर पूरा घर धुएं से भरता था तो खांसी की भी बहुत प्रॉब्लम होती थी. जब से भारत गैस उज्ज्वला का कनेक्शन मिला है तो खाना टाइम पर बनता है. प्रीतियின் கணவர் நீண்ட நாள் உடல்நல குறைவால் இறந்தபோது வாழ்க்கையை எப்படி நடத்துவது என்பது அவருக்கு புரியவில்லை. இரண்டு குழந்தைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு மற்றும் கடன் சுமை என எதுவும் புரியவில்லை அவருக்கு. கல்வி கை கொடுத்தது. ஆஜீவிகா மிஷன் எனப்படும் வாழ்வாதார இயக்கம் அவருக்கு உதவியது. ரேஷன் கடையில் வேலை செய்யும் பிரீத்தி இன்று தனது குழந்தைகளை நன்றாக வளர்த்து அவர்களது எதிர்காலத்தை வளமாக்க முயற்சிக்கிறார். उनकी रीढ़ की हड्डी फ्रैक्चर होने की वजह से वो 8 साल तक खाट पे ही थे. उनकी सेवा करी, उसके बाद उनकी डेथ हो गई. हमारे ब्लॉक प्रबंधक जो है इन्होंने हमारी सहायता वगैरह करके हमारे जो है राशन की दुकान सब महिला समूह को दिलवा दी. சுய உதவி குழுக்கள் மகளிரின் தன்னம்பிக்கையை வளர்த்து வருகின்றன. समूह में जब तक नहीं थे तब तक तो कोई पहचान नहीं थी. बस एक नॉर्मली लड़की थी लेकिन समूह में आने के बाद एक अलग पहचान है. सबसे जरूरी है अपनी सोच को हमेशा जो है
बढ़ाते रहना है, सोच को सीमित नहीं बनाना, सीमित दायरे में हमें बंध के नहीं रहना कि हाँ मेरी एज इतनी हो गई तो मुझे शादी ही करनी है। पहले की जुली नहीं हिचकिचाती थी, बोलने से भी डरती थी, किसी से बात भी करने से डरती थी, या कोई पास में पड़ गया तो उससे भी डर के बहुत घबरा जाती थी, लेकिन अब हम सबसे भी बोल सकते। समूह के बाद हम सब लोग साथ साथ रहे, साथ बैठे उठे, चर्चाएं हुई, हम लोगों को पता चला कि मतलब जाति आती कुछ नहीं है, इंसान सब एक है। अपने जीवन में किसी के भरोसे के बल पे न चले, खुद के अपने बल पे हो जाए। महाराष்ட்ராவின் கந்தோரா கிராமத்தை சேர்ந்த கோதாவரி டாங்கே தனது 15 வயதில் பால்ய விவாகம் செய்து கொண்டார். அவரது கணவர் இறக்கும் போது அவருக்கு வயது 19. இரண்டு குழந்தைகளுடன் வாழ்வதற்கான தைரியத்தை இழந்த கோதாவரி சுய உதவி குழுவில் சேர்ந்தார். அவரது தன்னம்பிக்கை வளர்ந்தது. இன்று அவர் உலகே போற்றும் கோதாவரியாக மாறிவிட்டார். அவர் ஒரு ஏக்கர் விவசாயம் மாதிரியை உருவாக்கி அதை ஐக்கிய நாடுகள் சபையில் அரங்கேற்றும் அளவிற்கு உயர்ந்துள்ளார். आज हमारी नारी शक्ति ने अपने कार्यों से आत्मबल और आत्मविश्वास का परिचय दिया है, स्वयं को आत्मनिर्भर बनाया है। उन्होंने खुद को तो आगे बढ़ाया ही है, साथ ही देश और समाज को भी आगे बढ़ाने और एक नए मुकाम पर ले जाने का काम किया है। आखिर हमारा न्यू इंडिया का सपना यही तो है। குஜராத்தில் உள்ள பனாஸ்காண்டா கிராமத்து மக்களின் பிரச்சனையை புரிந்து கொண்டார் மிட்டல் பட்டேல். தண்ணீருக்காக நெடுந்தூரம் சென்று அதனை தலையில் சுமந்து வரும் பிரச்சனைக்கான தீர்வாக வாட்டர் வீலை உருவாக்கினார். घुमंतु जातियाँ जो एक गांव से दूसरे गांव अपने परंपरागत व्यवसाय के कारण घुमा करती है, पीने का पानी या बर्तन वगैरह कपड़े धोने का या नहाने का पानी लाने की जिम्मेवारी जो है वो औरतों की ज़्यादातर होती है। छोटी बच्चियाँ भी इस काम में लगी होती है, सर पे काफ़ी सारा टाइम उनका सर पे पानी लाने के लिए सर पे वो मटका रख के पानी लाने में ही उनका काफ़ी सारा टाइम चला जाता है। ज़्यादातर महिलाओं को सर पे मटका ना उठाना पड़े इसीलिए वाटर व्हील जो हाथ से खींच के पानी को लाने का काम करते हैं और उसकी मात्रा भी बड़ी होती है, करीब 40 से 45 लीटर पानी जो है वो वाटर व्हील में आ जाता है, प्लास्टिक का एक बड़ा सा ड्रम, और वो हाथ से खींचते हैं पर वो इतना मतलब मुश्किल नहीं होता है उसको कैरी करना, वो काफी इजी रहता है। दमदारी மாவட்டத்தை சேர்ந்த 104 வயது குன்வர் பாய் தனது 10 ஆடுகளை கழிவறை கட்டுவதற்காக விற்றுவிட்டு 15 நாட்களில் கிராமத்தின் முதல் கழிப்பறையை கட்டி முடித்தார். அவரது மன உறுதியை கண்டு பிரதமரே அவரை வணங்கினார். வாழ்வாதாரத்திற்காக போராடும் தாழ்த்தப்பட்ட நலிவுற்ற பிரிவினரின் வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த ஏற்பாடாக ஆரோக்கிய பாரதம், ஆயுஷ்மான் பாரத் ஆகியவை செயல்படுகின்றன. ரேஷன் கடைகள் மூலம் நாட்டின் ஒவ்வொரு மூலையையும் உணவு சென்றடைகிறது. இதனால் குடிமக்கள் யாரும் பசியுடன் உறங்குவதில்லை. வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம் ஆகியவற்றுக்கான தட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் மட்டுமே சமூகம் வலுவானதாக மாறும். சத்தீஸ்கர் மாநிலம் மகாசமுந்த் கிராமத்தின் போகிலால் தாஸ் ஒரு சாதாரண வீட்டில் வாழ்ந்தார். வாழ்க்கை மிக கடினமாக இருந்தது. பானி டபக் ரஹா ஹே ஔர் கச்சா கச்சா ஹோ ரஹா ஹே, खाना बनाने से भी तकलीफ हो रहा है। हम लोगों को यहाँ पर आकर बहुत अच्छा लग रहा है, यहाँ का वातावरण भी अच्छा है। अभी आएगा। अरे बोलो ना माँ कब आएगा? बोला ना, अभी आ जाएगा। ये ले, आ गया कुआं। अरे
कुआं नहीं माँ, हमारे घर नल से जल कब आएगा? नल से जल? अरे गुड्डी, बहुत जल्दी आएगा पानी। जल जीवन मिशन आ चुका है। हम एक कदम उठाएंगे तो सरकार 10 कदम उठाएगी। सच? तुम्हारे मुंह में घी शक्कर। घी शक्कर नहीं माँ, स्वच्छ जल। 2024 तक देश के सभी 19 करोड़ घरों में पहुंचेगा पीने का साफ पानी। अब होगा हर घर जल। जल जीवन मिशन, जल शक्ति मंत्रालय, भारत सरकार। சுதந்திரம் பெற்ற போது நாட்டின் முன்னால் சமூக நீதி பற்றிய சவால்கள் குறைவாக இல்லை. சமூகத்தின் ஒவ்வொரு பிரிவினருக்கும் சம வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். ஏழைகளும் சுரண்டப்பட்ட வர்க்கமும் தங்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும். இதற்காக கடந்த சில ஆண்டுகளில் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. வாம்ஷி என்னும் இளைஞர் ஸ்டாண்டப் இந்தியா திட்டத்தின் உதவியால் வேலை வாய்ப்பை பெறும் நிலையிலிருந்து வேலைவாய்ப்பை வழங்கும் இளைஞராக உயர்ந்திருக்கிறார். இத்தகைய வெற்றி கதைகள் இப்பொழுது தொடர்கின்றன. மேரே பாஸ் ஃபைனான்சியல் நஹீ தா, மே பேங்க் வாலக்கு பாஸ் கயா, மேரா கம் மேரா ப்ராடக்ட் கே பாரே மே, மேரா காம் கே பாரே மே உஸ்கோ பூரா பதாயா. ஐசா வோ பி யே அச்சா காம் ஹை கர்கே வோ பூரா தேக்கே. மேரேகோ வோ வித்தவுட் செக்யூரிட்டி மே, வித்தவுட் செக்யூரிட்டி மே மேரேகோ 20 லாக் ரூபே லோன் தியா. வோ 20 லாக் ரூபே மேரே ஃபேக்ட்ரி கே இன்வெஸ்ட்மெண்ட் டாலக்கே பூரா 10 ஆத்மி கோ காம் தே ரா மேனே. काम दे करके पूरा आइटम बनाया, मैं डीलर को जाता है, मेरा आइटम अच्छा क्वालिटी का है करके उसके पास से अच्छा मेरे को सेटिस्फेक्शन बात बोलते हैं, वो भी कस्टमर फीडबैक अच्छा है। சூரஜ் சிங் தகாட் போன்ற பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள் தங்களுடைய சொந்த காலில் நிற்க விரும்புகிறார்கள். அவர்களுக்கு முத்ரா திட்டம் போன்ற திட்டங்கள் உதவிகரமாக இருக்கின்றன. முத்ரா மிலனே சே தோ முஜே பஹுத் குச் அச்சா லகா ஔர் அச்சே பதலாவ் ஆயா சே முஜே। बैठ के बढ़िया घर पे दुकान चला रहा हूँ, किसी चीज़ की कोई दिक्कत नहीं है, बढ़िया ग्राहकी भी होती है, सब कुछ होता है। बाकी लोगों को भी यही मैसेज देना चाहते हैं कि आप भी बस मेरी तरह बढ़िया, जो बेरोजगार हैं जिसके पास मदद के लिए कुछ भी नहीं है, सरकार से मदद लीजिए बढ़िया और बनाइए दुकान, चलाइए अपना रोजगार। இப்போது பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்கள் மற்றும் பட்டியல் வகுப்பினர், பழங்குடியினர், பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் சமமான வாய்ப்புகளை கல்வி உதவித்தொகை மூலம் பெறுகின்றனர். அகில இந்திய மருத்துவ நீட் தேர்வில் ஓபிசி சமூகத்திற்கு 27% மற்றும் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு கிடைத்துள்ளது. केंद्र सरकार ने एक अच्छा निर्णय लिया, ये हमारे जैसे स्टूडेंट के लिए बहुत बड़ी बात है, जिसके माँ बाप है जो पैसे नहीं भर सकते और बच्चा इंटेलिजेंट हो और वो मेडिकल में जाना चाहता है, तो उसके लिए सरकार ने बहुत अच्छा निर्णय किया है। ये बहुत ही सराहनीय उनका एक डिसीजन हम कह सकते हैं कि हमारे जैसे जो स्टूडेंट्स हैं, जिन लोगों को मेडिकल क्षेत्र में जाना होता है तो बहुत सारी प्रॉब्लम्स आती है, आप देखें तो पैसे के लिए, तो एक बहुत अच्छा डिसीजन है सरकार का, जो हमारे जैसे स्टूडेंट्स हैं वो लोग मेडिकल फील्ड में आगे बढ़ सकते हैं। இன்று மத்திய அரசாங்கத்தில் 47 அமைச்சர்கள் பட்டியல் வகுப்பினர், பட்டியல் பழங்குடியினர், பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இதனால் புதிய இந்தியாவின் கட்டுமானத்திற்காக சமூக நீதி கிடைப்பது விரைவுபடுத்தப்பட்டுள்ளது. நாங்கள் எவருக்கும் குறைந்தவர்கள் இல்லை, கொஞ்சம் கையை உயர்த்தி பாருங்கள், பாதையை தேடும் சக்தி எங்களுக்கும் இருக்கிறது, ஒன்றாக குரல் எழுப்பி பார்ப்போம், தடைகளை தாண்டி எப்படி செல்வது என்பது நமக்கு தெரியும், எங்களுக்கு ஊக்கம் அளித்து பாருங்கள், நாட்டில் சிறப்பு திறன் கொண்ட மக்களிடம் நமது அணுகுமுறையை மாற்றும் விதமாக பிரதமர் அவர்களுக்கு திவ்யாங் என்ற பெயரை உருவாக்கினார். जब मैं विकलांग से दिव्यांग की बात करता हूं तब जब जब हम ऐसे अपने जनों से मिलेंगे, अपनों से मिलेंगे, तब हमें अब उसमें क्या कमी है उस तरफ हमारा नजरिया नहीं जाएगा, उस तरफ हमारी सोच नहीं जाएगी, कौन सी एक्स्ट्रा ऑर्डिनरी क्वालिटी उसमें है उस तरफ हमारी नजर जाएगी।
பாட்னாவின் ஷாஜகான்பூர் பகுதியை சேர்ந்த சந்தோஷ்குமாரால் நடக்க முடியாது. இதனால் அவருக்கு வாழ்க்கையில் சிரமங்கள் ஏற்பட்டன. ஆனால் அவருக்கு எந்திரம் பொருத்தப்பட்ட 3 சக்கர வண்டி தரப்பட்ட பின் அவருக்கு வாழ்க்கையில் ஒரு சாதனம் கிடைத்தது. बचपन से आज तक मैंने जितनी अपने आप में कष्ट झेला है कि मेरे संग मेरे परिवार एवं मेरे समस्त परिवार मेरे संग कष्ट झेला, पढ़ने लिखने से लेकर के अब घर का गृहस्थी से लेकर के, क्योंकि पहला रोल था कि गरीब ताई, दूसरा हैंडीकैप्ट, अगर जिस घर में गरीब रूप में अगर विकलांग पैदा हो जाता है तो समझ लीजिए कि एक मरण के समान हो जाता है. साधन हमारे लिए अति उपयोगी था क्योंकि हम कभी ज़्यादा देर तक चल नहीं सकते. जब मुझे हैंड वाला रिक्शा मिला, मैंने उसे मात्र 1-2 महीना ही चलाया. उसे बहुत कष्ट होता था चलाने में. जनवरी लास्ट में हमें ये सुविधा मिली, बैटरी रिक्शा, जो जिस पे हम अभी चल रहे हैं. और इसके सुविधा के कारण हम ये सारा काम आसानी से अब देख रहे हैं. चलने के लिए जो साधन हमारा सरकार सबसे पहले दिया है कि एक दूसरे जगह हम अगर चाह करके भी जा रहे हैं तो ये हमारा सबसे बड़ा उनकी आभारी है. ஒரு நம்பிக்கை பிறந்தது. நாட்டின் சிறப்பு திறனுடைய மக்கள் சுயசார்புடன் புதிய இந்தியாவில் தங்களுடைய படைப்பாற்றலை வெளிப்படுத்த வேண்டும். நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த போதே இந்த உணர்வுடன் தான் செயல்பட்டார். நரேந்திர மோடி சாலோ சே திவ்யாங்தா கஷேத்ர கிசா ஜுடோ ஹே. ஜப் பூகம்ப் ஆயா தமாரி சன்ஸ்தா நே எக் கச் கம்ப்ரிஹென்சிவ் ரீஹேபிலிட்டேஷன் சென்டர் नाम की संस्था की शुरुआत की. 26 जनवरी 2002 जो अर्थक्वेक की जो पहला तिथि थी, पहला साल पूरा हुआ था, तो हम लोग एक नए केंद्र का उद्घाटन करने जा रहे थे. ये मोदी साहब को रिक्वेस्ट किया, विनंती की. बहुत बिजी थे, बहुत ही टाइट शेड्यूल था, लेकिन उन्होंने कहा कि भाई मैं तो लंच नहीं लेता हूँ. जब सभी लोग लंच ले रहे होंगे, दोपहर का खाना खा रहे होंगे, मैं जाकर इस केंद्र का भूमि पूजन करूंगा. शायद पहली बार है कि कोई मुख्यमंत्री अपना लंच का समय भी ऐसे कार्य में देते हैं. उन्होंने आकर उस केंद्र का भूमि पूजन किया. लगभग 1 साल में वो केंद्र तैयार हो गया. तो उनकी प्रेरणा से पहली बार यूरोपियन यूनियन से इस संस्था के लिए अनुदान मिला. और आज कच्च कम्प्रिहेंसिव रिहैब सेंटर, जिसकी नींव में माननीय नरेंद्र मोदी हैं, उनका उत्साह है, आज एक बहुत ही विशाल केंद्र है जो काफ़ी अच्छा कार्य कर रहा है. पता कि बच्ची नॉर्मल नहीं है. उन्होंने कहा आपका बच्चा स्पेशल चाइल्ड है. चलिए डॉक्टर्स बताए थे कि इनको आंखें भी नहीं है बोल के बोले थे. अगर आंखें आए तो आप लोगों का लकी बोल के बोले थे. हमसे सब लोग कहते हैं घर में कि इसको किसी पॉलीथीन में डाल के फूल माला डाल के इसको फेंक दो. அரசாங்கம் சரியாக இருக்கும் போது அதன் கொள்கைகளும் சரியாகத்தான் இருக்கும். அதனால் மாற்றங்களும் ஏற்படுகின்றன. जैसे ही हमें फंडिंग मिला सरकार से, तो एक किस्म की हिम्मत आई. जो अनुदान राशि आई उसमें इन बच्चों के लिए कॉपी किताब, कलर पेंसिल्स, क्रेयॉन्स, क्ले, जो इन बच्चों ने कभी देखे नहीं थे. जब हमने इन बच्चों को कराना था तो गेहूं में डालकर कंसेप्ट कराते थे, और उन बच्चों के लिए आज इतने अच्छे अच्छे इक्विपमेंट्स हम लोगों ने यहाँ पर रखे. சமஸ்திபூர் ரஜூர் கிராமத்தை சேர்ந்த ஹரேந்திர மகோதா போலியோவால் குழந்தை பருவத்தில் மிகவும் சிரமப்பட்டார்.
ஆனால் அவரது குடும்பத்தினர் அவரது படிப்பை தொடர்ந்தனர். அரசின் கல்வி ஊக்கத்தொகையின் உதவியோடு இன்று அவர் பெர்லின் பல்கலைக்கழகத்தில் நானோ டெக்னாலஜியில் டாக்டரல் ஃபெலோஷிப் படிப்பை நிறைவு செய்திருக்கிறார். लगन फील है, पढ़ने में पूरा जोर देता है, 12 बजे तक बच्चे पढ़ते रहता है। அவர்களின் முகத்தில் புன்னகை இப்போது அரசாங்க உதவியும் கிடைக்கிறது மற்றும் அவர்களின் எதிர்காலமும் ஒளிரும் என்பதை காட்டுகிறது. இன்றைய இந்தியா பாரம்பரியத்தின் அடிப்படையில் நிற்கும் நவீனத்துவம் மற்றும் வளர்ச்சியின் உச்சத்தை தொட விரும்பும் இந்தியா. இதில் மக்களின் அபிலாஷைகளும் தீர்வுகளும் ஒன்றாக முன்னேற வழிவகுக்கின்றன. சமூக நீதியோடு அனைத்து பிரிவுகளுடன் அனைத்து வளர்ச்சியும் இந்த மந்திரத்தால் அரசு செயல்படுகிறது. வலுவான சமூகம் மற்றும் வளமான இந்தியாவின் கனவு நிறைவேறுகிறது.